இந்தியாவை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்து தேசிய இயக்கம் பெருந்தீயாக பரவி கொண்டிருந்தது. கம்யூனிஸ்ட் இயக்கமே முழுமையான சுயாட்சியை முன்வைத்து முன்களத்தில் நின்றது. அப்போது அச்சிறுவன் தன்னுடைய நேரத்தை பள்ளியிலும் விளையாட்டிலும் செலவிட்டுக் கொண்டிருந்தான். கால்பந்து அவனுக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு. 1922 ஜூலை 15 கோவில்பட்டியில் பிறந்தார். சிறு வயதில் வளர்ந்தது தூத்துக்குடியில். அன்றைக்கு தூத்துக்குடி துறைமுகம் வழியாக லண்டன் மற்றும் அயல் நாடுகளுக்கு சென்று இந்தியா திரும்புவது வழக்கமாக இருந்தது. எனவே முக்கிய பிரமுகர்கள் தலைவர்களை அங்கே பார்ப்பது மிக இயல்பான ஒன்று. ஒரு நாள் நேருவும் அவரது தந்தை மோதிலால் நேருவும் சோவியத் ஒன்றிற்கு சென்று திரும்புகையில் தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்திறங்கினார். அவர்களுக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு அச்சிறுவனுக்கு ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வை பலப்படுத்தியது. பின்னர் இந்தியாவில் ஆங்கிலேய அரசாங்கம் செய்யும் கொடுமைகள் மற்றும் சுதந்திர போராட்டம் குறித்த செய்திகளை கேட்டு தன் அரசியல் தேடலை தொடர்கிறான் அச்சிறுவன். தந்தைக்கு வேலை மதுரைக்கு மாற்றப்பட்டதால் மேல்நிலை கல்வியை மதுரையில் தொடர்ந்தான். அவனின் பாட்டனார் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தார். ஆகையால் அவர் மூலம் பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டிருந்தான். குடியரசு பத்திரிகையில் தோழர் சிங்காரவேலர் எழுதும் கட்டுரைகளை வாசிப்பதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டான். 1937 SSLC தேர்ச்சி பெற்று மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இன்டர்மீடியட் வகுப்பில் சேர்கிறான். அங்கு மாணவர் மன்றத்தின் இணை செயலாளராகிய துடிப்பான அந்த இளைஞன் பல தலைவர்களையும் உரையாற்ற கல்லூரிக்கு அழைக்கிறான். ராஜாஜி இந்தியை திணிக்க முயன்ற பொழுது அந்த இளைஞன் மதுரையில் கருப்பு கொடி ஏந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் களம் கண்டார். 1938-39 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டு இருந்தது. கம்யூனிஸ்ட் தலைவர்களான பி ராமமூர்த்தி, ஜீவா, பி சீனிவாசராவ், ஏ கே கோபாலன் ஆகியோர் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில் இணைந்து பணியாற்றினார். ஏ கே கோபாலனும் சுப்பிரமணிய சர்மாவும் முதலில் தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் இருந்து தேசப்பற்று கொண்டவர்களை கம்யூனிஸ்டுகளாக்கும் பணியில் இறங்கினார். இதைத் தொடர்ந்து மாணவர் அரங்கத்தில் புயலாக வேலை செய்து கொண்டிருந்த அந்த இளைஞனை சந்தித்து தொடர்ச்சியாக அவனிடம் உரையாடினர். சிறு வயது முதலே முற்போக்கு சிந்தனை கொண்டவனாக வளர்ந்த அச்சிறுவன் இந்த உரையாடல்கள் மூலமாக தனியுடைமை ஒழிக்கும் கம்யூனிசம்தான் சுரணலை ஒழிக்கும் என்பதை உணர்கிறார், தோழராகிறார். அவர்தான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் சிம்ம சொப்பனம், கம்யூனிச பட்டறையில் வார்த்த இரும்பு, மாணவர்களின் ஆதர்சன நாயகன், தொழிலாளர்களின் தோழர், விவசாயிகளின் தோழர், உண்மையான தேசபக்தர் தோழர் என் சங்கரையா. மதுரையில் மாணவர் இயக்க தலைவராக மிளிர்ந்தார் சங்கரையா. அடுத்தடுத்து திண்டுக்கல், உத்தம பாளையத்திலும் மாணவர் சங்கத்தை விரிவாக்கினார். மதுரையில் 1940 முதன் முதலில் கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை நிறுவப்பட்டது. அதிலிருந்த 9 உறுப்பினர்களில் தோழர் சங்கரையாவும் ஒருவர். மாணவர் தலைவர் சங்கரையாவின் கல்விக்கு ஆங்கிலேய அரசாங்கத்தால் இடையூறு எழுந்தது. அமெரிக்கன் கல்லூரி நிர்வாகம் அவரை இறுதி தேர்வு எழுத விடவில்லை. இதனால் அவர் கல்வி பாதிலேயே தடைப்பட்டது. சங்கரையா கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ரயில் நிலையத்தில் திரண்டார்கள். சிறைச்சாலையிலும் கம்யூனிஸ்ட் இயக்க செயல்பாடுகள் தொடர்ந்தன. 200 மேற்பட்ட கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களை உருவாக்கினார்கள் தோழர்கள். அவைகளில் தீவிரமாக இணைந்து கொண்டார் சங்கரையா. 1946 கப்பற்படையிலிருந்த இந்திய வீரர்கள் அந்நிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். இந்தியாவையே உலுக்கிய கப்பற்படை எழுச்சிக்கு ஆதரவாக பம்பாயில் தொடங்கி கல்கத்தா, சென்னை என்று போராட்டங்கள் பரவின. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளராக இருந்தார் சங்கரையா. கப்பல் படை எழுச்சிக்கு ஆதரவாக
பெரும் பேரணி மதுரையிலும் நடந்தது. இதனால் மிரண்ட காவல்துறை அதிகாரிகள் மிரட்டி பணிய வைக்க முயன்றார்கள். துப்பாக்கியை காட்டி மிரட்டினார்கள். சுடுவதென்றால் சுடு என நெஞ்சை நிமித்தி பதிலளித்தார் சங்கரையா. கம்யூனிஸ்டுகள் மீது மதுரை சதி வழக்கு தொடுக்கப்பட்டது. தோழர்கள் பி ராமமூர்த்தி, சங்கரையா, கேடிகே தங்கமணி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தோழர்கள் 1946 டிசம்பரில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. நாடு முழுவதும் மகிழ்ச்சியோடு சுதந்திரத்தை கொண்டாட தொடங்கிய 1947 ஆகஸ்ட் 14 இரவுதான் கைது செய்யப்பட்ட இந்த தோழர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். சிறையிலிருந்து விடுதலையான சங்கரையாவுக்கு செப்டம்பர் 18 அன்று கட்சி அலுவலகத்தில் நவமணியுடன் திருமணம் நடந்தது. பி ராமமூர்த்தி தலைமையில் எளிமையாக நடைபெற்ற இந்த திருமணம் சாதி மறுப்பு திருமணம் மட்டுமல்ல, மத மறுப்பு திருமணமும் கூட. அவர்களது பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் கூட பெரும்பாலும் சாதி மறுப்பு திருமணம்தான். ஆம், சங்கரையா வீட்டில் ஒரு சமத்துவ புறமே இருக்கிறது. விடுதலைக்கு பிறகும் கம்யூனிஸ்ட் இயக்கம் அடக்குமுறைகளை எதிர்கொண்டது. 1951 வரை கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில் மதுரை மாவட்டத்தில் மாரி, மணவாளன், தில்லைவனம் ஆகிய 3 தோழர்கள் காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தியாகி பாலு தூக்கிலிடப்பட்டார். ஐவி சுப்பையா வேலூர் சிறையில் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்தார். தஞ்சை மாவட்டத்தில் சிவராமன், இரணியன் போன்ற தோழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சேலம் சிறையில் துப்பாக்கி சூட்டில் 22 கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். கடலூர் சிறையில் 4 கொல்லப்பட்டனர். கடலூர், சேலம், வேலூர், திருச்சி, சென்னை சிறைசாலைகளுக்குள் கடுமையான தடியடி என அனைத்து இடங்களிலும் அடக்குமுறை சூழ்நிலைமை நிலவியது. 3 காலம் தலைமறைவாக இருந்த தோழர் சங்கரையா 1951 தொடக்கத்தில் கைது செய்யப்பட்டார். கட்சி மீது தடை நீங்கிய பின் நடைபெற்ற மாநாட்டில் சங்கரையா கட்சியின் மாநில குழுவிற்கும் செயற்குழுவிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுதந்திர இந்தியாவில் ஆளும் வர்க்கம் யார், புதிய அரசை கம்யூனிஸ்டுகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற கேள்வியில் உட்கட்சி போராட்டம் தீவிரமாகி 1964 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்தது. அதன் தொடக்க கால தலைவர்களில் இப்போதும் நம்மில் வாழ்வோர் இருவர். ஒருவர் V.S. அச்சுதானந்தன், மற்றொருவர் தோழர் என் சங்கரையா. இந்திய தொழிலாளி வர்க்கத்தின் போர்க்குணமிக்க குரலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கப் போகிறது என்பதை உணர்ந்த காங்கிரஸ் அரசாங்கம் நாடு முழுவதும் மார்க்சிஸ்டுகளை கைது செய்ய தொடங்கியது. பல தலைவர்களோடு சங்கரையா மீண்டும் 1965 கைது செய்யப்பட்டு 1966 விடுதலை செய்யப்பட்டார். 80 கால பொது வாழ்வில் 8 சிறையிலும் 3 தலைமறைவாகவும் மக்கள் பணியாற்றியுள்ளார். விடுதலையாகி வந்த பின் தீக்கதிர் வார ஏடு கட்சியின் அதிகாரப்பூர்வ ஏடாக அறிவிக்கப்பட்டு என் சங்கரையா அதன் ஆசிரியராக்கப்பட்டார். சங்கரையா 1967 பொது தேர்தலில் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழக சட்டமன்றத்திற்கு முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து 1977 1980 தேர்தல்களில் மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். உழைக்கும் மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்த தோழர் சங்கரையாவின் 11 கால சட்டமன்ற உரைகள் மிகவும் ஆழமானவை. கிராமப்புற வறுமைக்கு காரணம் நிலக்குவியல்தான். தமிழகத்தில் அந்த காலத்திலேயே இருந்து இதுவரையிலும் கொண்டு வரப்பட்டுள்ள உச்சவரம்பு சட்டம் பயனளித்ததா? திமுகவும் அதிமுகவும் இங்கு மாநில சுயாட்சி, கூடுதல் அதிகாரம் கோருகிறீர்கள். இது மகிழ்ச்சி தருகிறது. இப்படி கடன் வாங்கி நம்மை அடிமைப்படுத்தும் மத்திய அரசின் கொள்கைகளை எதிர்க்காமல் மாநிலத்தின் உரிமைகளை காப்பது எப்படி? உலக வங்கியிடம் நாம் வாங்கி கடனுக்கு வட்டியும் அசலும் செலுத்தத்தான் நமது நிதி உதவுமே தவிர ஒருபோதும் முன்னேற முடியாது. இன்று புதிய தாராளமய கொள்கை இந்துத்துவ வலதுசாரிகள் ஆட்சி என நாட்டை பீடித்துள்ள பிரச்சனைகளின் பின்னணியில் மார்க்சிஸ்ட் கட்சி நாட்டின் போக்கை முன்பே கணித்து நாட்டுக்கு எச்சரி மணி அடித்ததை தோழர் சங்கரையாவின் இந்த சட்டமன்ற உரை விளக்கும். 1995 கடலூரில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் தோழர் சங்கரையா கட்சியின் 15வது மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2002 பிப்ரவரி மாதம் வரை மாநில செயலாளராக செயல்பட்டார். தென் தமிழகத்தில் சாதிய மோதல்கள், மதவாத சக்திகளின் தாக்குதல் என்று எண்ணற்ற பிரச்சனைகளை கட்சியின் செயலாளர் என்ற முறையில் ஆராய்ந்து
கட்சியின் நிலைப்பாட்டை அவர் சிறப்பாக முன்வைத்தார். மார்க்சிஸ்ட் கட்சி தனியாக போராடியதுடன் தமிழக அரசும் தீண்டாமை ஒழிப்பு மாநாடுகளை வலியுறுத்திய போது அரசு அதனை ஏற்றது. 1997 செப்டம்பர் 1 மதுரையில் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் சங்கரையா தீண்டாமை முற்றாக ஒழிய தீவிர நில சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். கே ஆர் நாராயணன் 95% அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை குடியரசுத் தலைவராக அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆனால் மேலூருக்கு அருகில் மேலவளவு ஊராட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த ஊராட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பொறுப்பேற்ற முருகேசனும் அவருடன் 5 வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றார். மதுரையில் மாணவர் சங்க செயல்பாடுகள் தொடங்கி கட்சியின் மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், மத்திய குழு, மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர், விவசாய சங்கத்தின் மாநில செயலாளர், அகில இந்திய பொது செயலாளர் என சங்கரையா அவருடைய வாழ்நாளில் நீண்ட நெடிய சேவையை மார்க்சிய லெனினிய வழியில் ஆற்றியிருக்கிறார். 100 தோழர் என் சங்கரையா எண்ணற்ற நபர்களோடு பழகியிருப்பார். இருந்தும் கட்சி அவருக்கு அறிமுகமாகியிருந்த தோழர்களை சந்திக்கும் போது கூறிய நினைவாற்றலோடு அவர்களின் நலம் விசாரிப்பார். சென்ற முறை குடும்பத்தை அழைத்து வருகிறேன் என்றாயே, அழைத்து வந்தாயா? பிள்ளை கல்லூரி படிப்பை முடித்திருப்பானே, என்ன வேலை செய்கிறான் என எப்படி துல்லியமாக நம்மை குறித்து நினைவில் வைத்து விசாரிக்கிறார் என தோழர்கள் நெகிழ்ந்து போவார்கள். தோழர் சங்கரையாவின் வரலாறு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், ஒரு தனி மனிதரின் வரலாறு மட்டுமல்ல, தமிழக கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றின் ஒரு பகுதியே. இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கமிடும் போது எந்த அரசாங்கமும் அதிராமல் அடங்கியது இல்லை. இன்றும் எண்ணற்ற மாணவ இளைஞர்களுக்கு உத்வேகமூட்டும் ஆதர்ச நாயகனாக விளங்கும் தோழர் என் சங்கரையா இன்று தனது 100 அடியெடுத்து வைக்கிறார். அவருக்கு செவ்வணக்கங்கள்.